சம்பந்தமாக ஆரம்பித்ததுக்கு மன்னிக்கணும். ஏன்னா மேலே கொஞ்சம் ஏற்பாடுகள் வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. செஞ்ச உங்கள் எல்லோருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சண்டைக்கோழி 2 பாகம், எனக்கு சண்டைக்கோழி 2 எழுதப்பட்ட ஒரு கதை. ஐ திங்க் விஜயம் சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை. நான் தற்செயல அந்த கதை கேள்விப்படும் போது லிங்கம் எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பது. அப்பா படத்தில் அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுருந்தாப்புல. ஸோ ஒரு உரிமையோடு வந்து இந்த கதை ஒரு 1-9 ஜிஜே சினிமா ஞானவேல் சார்னு ஜெயபிரகாஷ் சொல்லும்போது லிங்கக்கிட்ட போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு அப்போ சென்னை ரிலீஸ் ஆகிட்ட போய் கேட்டேன், லிங்க இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சுருக்கேன், அம்மா உனக்கு யார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன், அது வந்து நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. யோசிச்சப்பில் அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த படம் நடந்தது பூஜை ரூமில் இருக்கிற சாமியை நம்பினோம். இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்புல. ஃபர்ஸ்ட் பார்ட் அங்கே தான் தொடங்கிச்சு என்னோட வாழ்க்கை. எல்லோரும் சொல்கிறது அதான் இந்த போல்ட்னஸ்ஸு தைரியம், எனக்கு கொடுத்த தைரியம் இவன் தான். ஏன்னா 2 படத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நியூ கமர், ஜஸ்ட் ஒரு ரேங்க் நியூ கமர், ஒரு 1st படம் முடித்தோடனே ஒருத்தர் கொடுக்குறது வந்து உண்மையிலே தைரியம் வேணும். அண்ட் அந்த படத்தில் பணியாற்றப்போ கணல் கணன் மாஸ்டர் அவங்க எல்லோரும் வந்து கொடுத்த அந்த தைரியத்தில் வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் கிடைச்சிது. தாவணி போட்ட தீபாவளின்ற பாடல் மூலிமா பட்டி தொட்டி வரைக்கும் என்னை வந்து போய் சேர்க்க வச்சது. இன்னொரு மாநிலத்துலேயும் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது அங்கேயும் ரிலீஸ் ஆகும்போது. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நினச்சிருந்தா இவர் வந்து ஒரு பெரிய கதாநாயகனோட இந்த படத்தை எடுத்து அவர் வந்து சேஃபாக எடுத்துருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா அந்த ரீமேக் ரைட்ஸ் வந்து பெரிய தொகையை பல கோடிக்கு விற்று காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ஆசை வந்து நான் ஒரு என் பையன் வந்து இந்த மாநிலத்துலேயும் தெலுங்கு மாநிலத்துலேயும் வந்து ஒரு ஹீரோவாக நான் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணார். முதல் வாரம் 2 வாரம் கூட்டமே இல்லை, எல்லோரும் வீட்டில் திட்டணும், எங்கள் பெசாமல் வந்து வந்த வேலைக்கு வித்துருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணு 3rd வாரம் பாருங்கள். 3rd வாரம் வள மோதி வந்தாங்க கூட்டம். அன்னைக்கு வந்த அந்த விஷயம் தான் இன்னி வரைக்கும் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கு. அண்ட் 25-24 படங்கள் முடித்து 25வது படத்தில் உங்கள் முன்னாடி நான் நினைக்கிறேன். இட் இஸ் அது ஒரு சாதனையாக அப்படின்னு நான் சொல்லலை. பட் 25th ஃபிலிம் எனக்கு 2nd பார்ட் ஆஃப் சண்டைக்கோழி அமைஞ்சது தான் எனக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி. மறுபடியும் அதே சாமி தான் நான் நம்புகிறேன். பூஜை ஒன்று இருக்கிற சாமியோட இந்த சாமி தான் மறுபடியும் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த 2nd பாகம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக, வெற்றின்றது ஒரு படத்துக்கு தாண்டி ஒருத்தர் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறது அடுத்த கட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து லிங்கசாமி கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், இந்த பாலுந்திர என்ற கதாபாத்திரம் வந்து டெஃபினட்டாக ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு உண்மையிலே நல்லா இருக்கும்னு தோணுது. சண்முகராஜ் சார் சொன்ன மாதிரி இந்த காட்ஃபாதர் பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தா நல்லாயிருக்குமே, ஒரு சீரீஸாக ஒரு 13-14 வருஷம் கழிச்சு எல்லோரும் சந்திக்கிறோம், வெவ்வேறு படங்களை சந்திச்சுக்கோம். பட் இந்த திரைகளை சந்திக்கும் போது ஒரு மெமரிஸ் அந்த இந்த சண்டைக்கோழி 2 பண்ணும்போது உண்மையிலேயே காட்ஃபாதர் படத்தில் அந்த ஞாபகம் தான் வந்தது. கீர்த்தியோட நடித்ததுக்கு மோர் தென் சந்தோஷம், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கீர்த்தி நான் அவங்க படங்கள் நான் பார்த்துருக்கேன் தொடரி மற்ற படங்கள். பட் எனக்கு ஒரே ஒரு கிளிப்பிங் மாநாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினாங்க, நின்று உட்காந்துட்டு இருந்தால் நின்று கை கொடுத்து கன்ஃபார்மாக வந்து இவங்களுக்கு நேஷனல் அவார்டு வரும்ன்ட்டு அன்றைக்கே சொன்னது, கண்டிப்பாக இவங்களுக்கு நேஷனல் அவார்டு வரும் ஒரு மரியாதை வந்தது. அதே சமயத்தில் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடச்சி இந்த படம் மூலிமா பல எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு 12th கிளாஸ் நின்று பேசுகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷன் ஒரு எழுத்தாளர் தான், அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு எழுதியோ எழுதி வச்சுக்கோங்க. கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து முன்னாடி
கண்டிப்பா நிக்க போறாங்க. ஷி இஸ் கோயிங் டு, எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி வில் பிகம் அ டைரக்டர் பிஃபோர் விஷால் பிகம்ஸ் அ டைரக்டர். டைலாக்ஸ் பை லிங்கசாமி, அது மாதிரி எங்கே போனாலும் கீர்த்தி எங்கே போனாலும் வந்து லிங்கசாமி இருக்கணுன்றது அவர் ஆசைப்படுவார். எனக்கு இவ்வளோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் கீர்த்தி சுரேஷ். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி செட்டில் வந்து ராஜ்கிரண் சார் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது வந்து இது உங்கள் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் பக்கத்தில் நின்னாலே, பக்கத்தில் சண்முகம் சார், தன்னோன் சார், எல்லோரும் நிற்கும் போதே இது என் குடும்பம், இந்த குடும்பம் எப்படி செயல்படணும், எங்கே போகணும், யாருக்கு வணக்கம் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், எனர்ஜி கிடைச்சிது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோரும், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லிங்கு கேட்டப்பில் செகண்ட் பார்ட் வந்து சக்தி கேமராமேன் ஓகே, உனக்கு யார் தோணுதோ நீ வச்சுக்கோப்பா, பெரியவங்க வச்சுக்கோங்க அப்படியே இல்லை, உனக்கு டேலண்ட் அப்படின்னு யாருக்கு நீ வாய்ப்பு கொடுக்குறியோ நீ வச்சுக்கோங்க.